காங்கிரஸ் கட்சி தலைவர் மர்ம மரணம் திமுக கைகளுக்கு தொடர்பா? திகில் கிளப்பிய அண்ணாமலை. காணாமல் போனதாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் அவரது தோட்டத்தில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டாரா, கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திருநெல்வேலியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருப்பவர் KPK ஜெயக்குமார். திசையன் விலை அருகே கரை சுற்றுப்புதூர் பகுதியில் அவரது வீடு உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இவரை கண்டுபிடித்து தருமாறு அவரது மகன் கருத்தையா ஜாஃபரின் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். நிலத்தகராறு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை மற்றும் கட்சி கோஷ்டி பூசல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்து வந்ததாக தெரிகிறது. கொலை மிரட்டல் வருவதாகவும் காவல்துறையில் புகார் அளித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவரது வீடு அருகே உள்ள தோட்டத்தில் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரை கொலை செய்தது யார், என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். சாமானிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுகிறது. இந்த நிலையில் அவரது வீடு அருகே உள்ள தோட்டத்தில் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரை கொலை செய்தது யார், என்ன காரணம் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சாமானிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுகிறது என தமிழக பாஜக தலைவர் இது குறித்து தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை தருகிறது. கடந்த 30 ஏப்ரல் அன்றே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஜெயக்குமார் புகார் அளித்திருப்பதாக தெரிகிறது. ஆனாலும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரின் புகாருக்கே திமுக ஆட்சியில் இதுதான் நிலைமை என்றால் சாமானிய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுகிறது. உடனடியாக மறைந்த காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.